ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். நான் லக்ஷ்மி பிரியா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியா ஸ்ட்ரீம் புக். ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் ஒரு பெரிய வீடியோ போட்டு. சாரி ஃபார் தட், சுத்தமாக எடிட் பண்ண டைமே கிடைக்கல. டெய்லி ஷார்ட்ஸ் போட்டு எடிட் பண்ணிகிட்ருக்கனால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரெகுலராக இருக்க ட்ரை பண்ணுறேன் பெரிய வீடியோஸில். நம்ம சேனலில் கேஷுவல் டே அவுட் வ்ளாக் மாதிரி போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி, அதுதான் வந்து இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சரி, அதை வந்து ஒரு வ்ளாகாக போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் பிரெட் ஆம்லெட் அண்டு சித்துக்கு வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சித்துவை ரெடி பண்ணி குளிக்க வச்சுட்டு சித்துக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு யூஸ்வலாகவே வந்து எதாவது ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லன்ச் எதுவாக இருந்தாலுமே சாப்பிடும்போது வந்து டிவி வந்து ஆஃப் பண்ணிடுவேன். அது வந்து சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு நான் பழக்கியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து எது சாப்பிடும்போதுமே வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தான்னா வந்து நான் ஆஃப் பண்ண சொன்னேன் அப்படின்னா அவனே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் சொல்கிற ஒரு மெயின் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து கேட்கும்போது, அதாவது குழந்தைங்களுக்கு பசிக்கும்போது மட்டும் வந்து நம்ம கொடுக்கணும். அதாவது நோ மீன்ஸ் நோ. அதாவது அவங்களோட நோவையும் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு அப்போ பசிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் விட்டுருவேன். அப்புறமா அவனே எப்போது பசிக்குதுன்னு கேட்கும்போது தான் வந்து கொடுப்பேன். சப்போஸ் டிவி பார்த்துட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் கூட நான் வந்து என்ன சொல்வேன்னா, இல்லை டிவி பார்த்துட்டு சாப்பிட்டா உனக்கு வந்து நீ எவ்வளோ சாப்பிட்றேங்கிறது தெரியாது. ஸோ உனக்கு இப்போ பசிக்கலன்னா கூட பரவாயில்ல, அப்புறமா கூட சாப்பிட்டுக்கோ, பட் டிவி பார்த்துட்டு சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். சித்துவும் அவங்க அப்பாவும் வந்து அன்னைக்கு டேடிஸ் அண்ட் பிளே டேட் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இங்கே போகிறனால, பட் ஃபஸ்ட்டு வந்து நான் சித்துவை கூட்டிகிட்டு போகிற ஐடியாவில் தான் இருந்தேன். ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு சரி இதுவும் வந்து உனக்கு ஒரு லெட் அவுட் மாதிரி இருக்கட்டும், எப்படியோ டெய்லியுமே 24/7 வந்து நீ வீட்டில் தானே இருக்க, அவன் கூட தானே இருக்க, ஸோ ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அன்னைக்கு வந்து போலியோ ட்ராப்ஸ் கூட இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே போயிட்டு சித்துக்கு போலியோ ட்ராப்ஸ் போட்டுட்டு அவங்கள வீட்டில் விட்டுட்டு அப்புறமா நான் ஆட்டோவில் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அன்றைக்கி சண்டே காலையிலே கிளம்பிட்டனால ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. பெங்களூரில் ரோடை நான் இவ்வளோ ஃப்ரீயாக பார்த்ததே கிடையாது. சண்டே மார்னிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வண்டியெல்லாம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்புறமா ஃப்ரெண்டு வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இவங்களாம் வந்து நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து என்னோட கொலீக்ஸு. அப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போதே வந்து நாங்களாம் ஒரு பெரிய கேங் மாதிரி தான். இப்போ பெங்களூரில் வந்து நாங்கள் ஒரு மூணு பேர் மட்டும் இருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கிறது கணேஷ், அப்புறம் அது பக்கத்தில் வந்து தினேஷ். இவங்க வந்து கணேஷோட ஒய்ஃபு. ஸோ இவங்களுமே வந்து நல்லா க்ளோஸ் தான் எங்கள் கூட. ஸோ குயிக்காக வந்து என்னோடய அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறேன். இது வந்து ஒரு காட்டன் ஜம்ப் சூட். ஸோ அப்போவே சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டனால அது நல்ல பக்கா காட்டன். ஸோ அதை தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். மிந்த்ராலேருந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்போ புக் பண்ணும்போது கேப் எதுவும் கிடைக்காதனால மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் வந்து டூ வீலரில் போயிட்டு அங்கேருந்து மெட்ரோவில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சைடு வர்றது எங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் சாரு. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கருடா மாலில் வந்து ஒரு ஸ்கை ஜம்பர் கார்னிவல் போயிருப்போம். ஸோ அங்கே தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ போகும்போது ஸ்கை ஜம்பர் கார்னிவல் போயிருப்போம், சித்து எங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணெல்லாம் இருந்தனால. ஸோ இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிறது எல்லாருமே அடல்ட்ஸ்னால ட்ராம்போலினே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிருந்தோம். ஸோ அது வந்து கருடா மாலில் தான் இருக்குது. ஸோ கருடா மால் பார்த்தீங்கன்னா எம்ஜி ரோட் பக்கத்தில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ மெட்ரோவில் போயிட்டுருக்கோம். அது வந்து டூ வீலரோ ஃபோர் வீலரோ போனால் வந்து ரொம்ப லேட்டாக போய் சேர்றதுக்கே. ஸோ வந்து மெட்ரோ தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ஃபைனலி கருடா மால் வந்து சேர்ந்தாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்னா டக்குனு ட்ராம்போலின் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே எங்கேயாவது போய் லன்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் லைட்டாக வந்து ஃபுட் கோர்ட்லேயே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறமா ட்ராம்போலின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட் வந்துட்டோம். ஆக்சுவலி நாங்கள் ரீச் ஆகும்போதே லஞ்ச் டைம் தான், பசிச்சுது எல்லாருக்குமே. பட் ஆனால் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னா வந்து ட்ராம்போலினில் வந்து ஜம்ப் பண்ண முடியாது. சரி, அதனால் லைட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அப்புறமா போயிட்டு வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து ஸ்கூல் காலேஜ்
ஆஃபீஸ் இது எல்லா இடத்துலையுமே அமைஞ்சதே வந்து கேங் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நான் வந்து போத் இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் மிக்ஸ்டு தான். பட் 85% நான் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்னு தான் சொல்லுவேன். நான் ஈஸியாக வந்து எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகிடுவேன். நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட்டா இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டா இல்லை ரெண்டுமே மிக்ஸ்டா அப்படிங்கிறத கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்கை ஜம்பருக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா ப்ரைஸ் என்கொயர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெஜிஸ்டர் தான் பண்ணணும். நம்ம நேம் இல்லை கிட்ஸ் இருந்தால் கிட்ஸோட நேம் எல்லாமே சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போனால் தான் வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா சாக்ஸ் வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கணும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி சாக்ஸ் இருக்குன்னா அதுவே போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அவங்க கொடுக்குறது வந்து கிரிப் சாக்ஸு, ஸோ நல்லா கிரிப்பாக இருக்கும் அங்கே நடக்கிறதுக்கு. நமக்கு வேணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் பேக்லாம் வச்சுக்கிறதுக்கு வந்து லாக்கர்ஸ் கூட இருக்குது, பே பண்ணி நம்ம அதை வாங்கிக்கலாம். அதுக்குள்ளேயே வந்து ட்ராம்போலினில் வந்து நம்மளுக்கு என்னென்ன கேம்ஸ் இன்க்ளூட் பண்ண முடியுமோ அந்த அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. நம்ம தனியாகலாம் போகிறத விட ஃபேமிலியாக இருந்தாலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் நிறைய பேர் சேர்ந்து கூட்டமாக போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஸோ நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிருந்தனால ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி ஃபன்னாக போச்சு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்கே நான் பார்த்த வரைக்குமே எல்லாமே வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருந்தது. பட் ஒன் திங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்து வச்சுக்கணும். இப்போது வந்து குதிக்கும் போது லேண்ட் ஆகிறது வந்து எப்போவுமே வந்து காலில் தான் லேண்ட் ஆகணும். அந்த மாதிரி சேஃப்டி வீடியோஸ்லாம் முன்னாடியே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது பார்த்துட்டு நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் சேஃப்டியாக தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் விழுந்தால் கூட அந்த குட்டி குட்டி ஸ்பாஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது மேலே தான் விழுவோம் நம்ம. ஸோ இதோட பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவருக்கு 800 அண்ட் ஒன் ஹவருக்கு வந்து 1000 வீக்கெண்ட்ஸில் போயிருந்தனால. ஸோ இது வந்து நாங்கள் ஒன் ஹவர் பேக்கேஜ் எடுத்திருந்தோம். நீங்கள் வீக் டேஸில் போகிறீங்க அப்படின்னா பேக்கேஜ் மாறும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கம்மியாகும். கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாற்ற போகிறேன். ஸோ ஃபைனலி முடிச்சுட்டு வந்துட்டோம். ஃபேஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் செம்ம டயர்ட் எல்லாருக்கும், செம்ம பசி வேற. வெளியே எங்கேயாவது போய் சாப்பிடலாம் தான் யோசிச்சிருந்தோம், பட் அப்போவே செம்ம பசினால சரி ஃபுட் கோர்ட்லேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்கே வந்துட்டோம். இது வந்து ட்ராம்போலின்னால் ஃபுல்லாகவே ஜம்பிங் தான் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து நல்லா எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஸோ அப்படியே மீதி ஹாஃப் அன் ஹவர் ஓட்டிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்சா, பிரியாணி அண்ட் KFC மூணும் வாங்கியிருந்தோம். அன்னைக்கு சண்டே தான் அப்படிங்கிறதுனால நானுமே வந்து நான்வெஜ் தான் சாப்பிட்டேன். அப்படியே பேசிகிட்டே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக வந்து ஒரே ஒரு டெசர்ட் வாங்கி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.
ஸோ ஃபைனலி வந்து நம்மளுக்கே வந்து கண்டிப்பாக மோம் கில்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதனால் சித்துக்கு வந்து ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து அங்கே ஒரு கடையில் போயிட்டு சித்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம் மால்லேருந்து. ஆனால் அப்போவே வந்து 1 hour நல்லா குதித்தனால செம்ம டயர்டு, எல்லாருக்குமே கால் வலி வேறு. அப்புறம் ஒரு வழியாக வந்து மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நானுமே ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ஹோல் டே. அந்த டேவே வந்து ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ஃபன்னாக போச்சு. நம்ம எல்லாருக்குமே மாமா இருந்தாலும் சரி, இல்லை வந்து கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே வந்து நம்மளுக்குன்னு ஒரு மீ டைம் இந்த மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக எல்லாருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டென்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.